இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 106:12 நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசிக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வந்தார். அவர்கள் செங்கடலுக்கு அருகே வந்தபோது தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வட்டாந்தரையிலே நடக்க பண்ணினார். சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் வட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். பார்வோனின் சேனையோ அவர் சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். இந்த செய்கைகளை, இந்த சம்பவங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தையையும் அவர்கள் விசுவாசித்து தேவனுடைய துதியை பாடினார்கள். அநேக வேளைகளிலே நாம் நடைபெறுகிற சம்பவங்களை பார்த்து கர்த்தரை விட்டு விலகி போகிற அல்லது கர்த்தருடைய சமூகத்தின் விலகி போகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நான் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருந்து அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை நான் அவருக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசினாலும் அவர் நம்மீது கிருபை வைத்து நம்மை ரட்சிக்க, நம்மை காப்பாற்ற, நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தரோடு கூட இணங்கி நடப்போம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நேசுக்கு நல்ல ஆண்டவரே, நம்ம அதே வேலைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் மோடு கூட இருக்கக்கூடிய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.